ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் இவங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்ல இதுக்கு முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கேப்டனா இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச்ல டெல்லி அணியானது 2.8 கோடிக்கு நம்ம கௌதம் கம்பீரை ஏலத்துல எடுத்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கம்பீர் வந்து ரீசெண்டா வேலூர்ல இருக்க ஒரு காலேஜ்ல கல்ச்சர் ப்ரோக்ராமுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு விருந்தினரே நம்ம கௌதம் கம்பீர் தான். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை நம்ம கௌதம் கம்பீரும் வந்து பதிலளிச்சிருக்காங்க. கௌதம் கம்பீர் வந்து ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு வராங்க. அந்த நிறுவனத்தை பத்தியும் அந்த நிறுவனத்துக்கு எப்படி எங்களால வந்து பண உதவி செய்ய முடியும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கௌதம் கம்பீர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கௌதம் கம்பீருக்கு ராணுவத்துல சேரணும் அப்படின்னு வந்து நீண்ட காலமாவே வந்து ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆனா லைஃப்ல வந்து ராணுவத்துல சேர முடியாம போனது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்காண்டிதான் ராணுவத்துல உயிர் தியாகம் செஞ்ச அந்த குடும்பத்துல உள்ள குழந்தைகளுக்கு கல்வி உதவியும் அவங்களுக்கு தேவையான உதவியும் வந்து என்னுடைய தொண்டு மூலமா வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து உங்கள்ட்ட இருந்து பண உதவி எல்லாம் தேவையில்லை, உங்களுடைய ஆதரவு இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.